இலங்கை இன பிரச்சனை தீர்வு தமிழ் தலைவர்கள் எதற்காக மாற்றி சிந்திக்க மறுக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இலங்கையில் வெளியாகி இருக்கின்ற இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பான முக்கிய செய்திகளும் அந்த செய்திகளில் காணப்படாத மறுபக்க பார்வையும் இடம் பெறுகின்றது முதலாவது தமிழ் தலைவர்கள் தங்களுக்குள் உடன்பாடு ஒன்றை காண முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் என்றும் ஒற்றையாட்சிக்குள் விற்பனை செய்வதற்கு சம்பந்தர் அண்ட் கொம்பனி முயற்சி செய்கின்றது என்று குமார் பொன்னம்பலமும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் தமிழ் தலைவர்கள் கடந்த எழுபத்தி நான்கு வருடங்களில் சிந்திக்காத முக்கியமான விடயம் என்னவென்றால் தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பெரும்பான்மையாக இருந்து சிங்கள மக்கள் சிறுபான்மையாக இருந்து இப்படியான ஒரு இன பிரச்சனை வருகின்ற நேரத்தில் சிங்கள மக்களுக்குள் இருக்கின்ற கட்சிகள் தமிழ் மக்களை போலத்தான் அடிபடுவார்களா முரண்படுவார்களா என்று சிந்திக்க வேண்டும் அவர்கள் இந்த நேரத்தில் என்ன தீர்வை கேட்டிருப்பார்கள் அதை ஒற்றுமையாக எவ்வாறு கேட்டிருப்பார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் தமிழர்கள் தங்களுடைய தவறை கண்டுபிடித்து விட முடியும் இதற்கு ஆதாரங்கள் என்ன வேண்டும் முதலாவது ரணில் விக்ரமசிங்கா பிரதமராக பதவி எடுப்பதற்கு முதல் நாள் குமார் பொன்னம்பலத்தை சந்தித்து உங்களுடைய தீர்வில் கோரிக்கை என்ன என்று கேட்டார் என்றும் அப்பொழுது தான் தமக்கு சமஸ்தி வேண்டும் என்று கேட்டதாகவும் அத்தகைய ஒன்றை தர எங்களால் முடியாது மாவட்ட அபிவிருத்தி குழுக்களை அமைக்க முடியும் என்று ரணில் கூறியதாக தெரிவிக்கின்றார் அதன் பின்னர் அந்த விவகாரத்தை ரணில் விக்ரம சிங்க பாராளுமன்றத்தில் பேசியதாகவும் அதே போல முன்னைய நல்லாட்சி காலத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்தவரும் தமிழர் கூட்டமைப்பினால் இவருக்கே வாக்களியுங்கள் என்று வாக்களிக்க செய்து தமிழ் மக்கள் பெருந்தொகையாக வாக்களித்த ஒரே காரணத்தினால் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடித்து ஜனாதிபதியாக வந்த தமிழ் மக்களினுடைய அன்பை பெற்றவர் என்று கூறப்பட்ட மைத்திரிபால சிறிசேனா பாராளுமன்றத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழுக்களை தமிழர்களுக்கு தீர்வாக கொடுக்கலாம் என்று கூறிய பொழுது தமிழர் கூட்டமைப்பும் மற்றவர்களும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ரணில் விக்ரமசிங்கா அதையும் சேர்த்துக் கொள்ளலாம் தான் என்று கூறினாரே அல்லாமல் நீங்கள் கூறுவது அடிமட்ட தவறான செயல் என்று அந்த இடத்தில் கூறவில்லை மற்றைய சிங்கள தலைவர்கள் எழுந்து தமிழ் மக்கள் இவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிக்க அவர்கள் மூலமாக ஜனாதிபதி பதவிக்கு வந்துவிட்டு இப்படி கொச்சைப்படுத்தி பேசலாமா என்று போன்ற ஒரு சிறிய கட்சி கூட கேட்டதா என்று தமிழ் தலைவர்கள் சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு எந்த ஒரு பெரும்பான்மை கட்சியும் அந்த இடத்தில் குரலே கொடுக்கவில்லை ஆகவே தமிழர்களுக்கு மிக மிக அடிமட்டமான ஒரு தீர்வை வழங்குவதற்கு வந்தாலும் எவ்வளவு அடிமட்டமாக சென்றாலும் அதை மௌனமாக அனைத்து சிங்கள முஸ்லிம் கட்சிகளும் ஏற்றுக்கொள்கின்றன என்பதை இந்த சம்பவம் காட்டுவதாக அமைகின்றது அதேவேளை சிங்கள மக்களினுடைய கடந்த கால வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்கள் பல விடயங்களில் தங்களுக்குள் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றார்கள் இப்பொழுது நடைபெற்ற அறகலைய போராட்டத்தை தொலைத்து கட்டுவதில் அனைத்து கட்சிகளும் ஏகோபித்த வகையில் பெரும்பான்மை கட்சிகள் ஒற்றுமையாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இரண்டாவதாக, இலங்கையினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் கூட எல்லாளன் துட்டகைமனு போர் பற்றி பெருமளவில் சிங்கள தலைவர்கள் பேசுகின்றார்கள் எல்லாளன் இலங்கையினுடைய பெரும்பகுதியை கைப்பற்றி நாற்பத்தி நான்கு வருடங்கள் ஆட்சி செய்த பொழுது சிங்கள மக்களும் அதை ஏற்றாலும் கூட அவருக்கு எதிராக போர் புரிந்த துட்டகைமனு தனக்கு சிங்கள மக்கள் இருக்கின்ற பகுதியை மட்டும் தந்தால் போதும் என்று அந்த போரை நடத்தவில்லை அகில இலங்கையும் தனக்கே சொந்தம் என்றே அந்த போரை நடத்தியிருக்கின்றார் அந்த போரின் முடிவில் தமிழ் மக்கள் இவ்வளவு தூரம் இருந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய ராட்சியம் அவர்களுக்கென்று என்று சிந்திக்கவில்லை இந்த இடத்தை நாங்கள் சிந்திக்க தவறிவிட்டோம் இரண்டாவதாக எழுபத்தி ஏழு வருடங்கள் சோழர்கள் ஆட்சி செய்தார்கள் அவர்களை விரட்டியடிப்பதை மூன்று தடவைகள் படையெடுத்து விஜயபாகு தோல்வியடைந்து பின்னர் வெற்றி பெற்றாலும் கூட கொல ஜனநாதபுரம் என்று பெயரிட்டு அங்கு வரை ஆட்சி செய்த சோழர்களினுடைய காலத்தில் அதுவரை சோழர்கள் ஆட்சி செய்தாலும் தமிழர்களுக்கு ஒன்று ஒரு நிலப்பரப்பு இருக்கின்றது அவர்களுக்கான ஆட்சிக்குள் நாங்கள் செல்லாமல் அதை விட்டு கொடுக்க வேண்டும் என்று விஜயபாகு கூட நினைத்தது இல்லை கடைசியாக யாழ்ப்பாண சக்கரவர்த்திகள் ஆட்சி செய்து இபின் என்கின்ற அவனுடைய அருகில் இருக்கின்ற வரை ிகன் வந்தாழ்ப்பு அதிகாரிகள் வரி வசூலித்தார்கள் என்றும் இலங்கையினுடைய தென்பகுதிக்கு தான் செல்லுகின்ற பொழுது யாழ்ப்பாண சக்கரவர்த்தியினுடைய ஓலையை காட்டிய பொழுது சிங்கள அரசர்கள் அடிபணிந்து அவருடைய முதன்மை மரியாதை கொடுத்திருக்கின்றார் என்றும் எழுதியிருக்கின்றார் அப்படிப்பட்ட யாழ்ப்பாண ராட்சியத்தை வென்றுவா என்று ஆறாம் சபுமால் அரச குமாரனை அனுப்பினான் என்பது ஒரு கதை அதன் பின்னர் அகில இலங்கையையும் ஒன்றாக கொண்டு வந்தான் என்றும் கூறப்படுகின்றது ஆகவே அகில இலங்கையை ஒன்றாக கொண்டு வருவோம் என்கின்ற சிங்கள தலைவர்களுடைய ஏகோபித்த கருத்தானது அவர்களுக்குள் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த விடயத்தில் அவர்கள் முரண்பாடற்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் தமிழர்கள் மட்டும் தங்களுடைய பிரதேசத்தை காப்பாற்றுவதில் கூட இருக்காமல் முரண்பாடு உடையவர்களாக இருப்பது ஏன் என்பதை தமிழ் கட்சிகள் எதற்காக சிந்திக்க மறுக்கின்றன என்றும் தமிழர்களினுடைய இடத்தில் சிங்கள கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கா தலைமையில் சிறுபான்மையினராக இருந்தால் ரணில் விக்ரமசிங்காவும் மைத்திரிபால சிறிசேனாவும் எங்களுக்கு மாவட்ட அபிவிருத்தி சபையே போதும் என்று கூறியிருப்பார்களா என்று அந்த இருவரிடமும் நேரடியாக சென்று கேட்டாலே இந்த விவகாரத்தை உடைத்திருக்க மேலும் குமார் பொன்னம்பலம் சொல்லுகின்ற பொழுது ஒற்றை ஆட்சிக்குள் தமிழர்களை காட்டிக் கொடுக்க சம்பந்தர் தலைமையில் சதி புரிகின்றார்கள் என்றும் இவ்வாறான ஒரு கூட்டத்திற்கு தன்னை அழைக்கவில்லை என்றும் அதன் பின்னர் மாவை சேனாதிராஜா தன்னுடன் தொடர்பு கொண்டு ஒரு பொது நிலைப்பாடை எடுப்போம் என்று கேட்டதாகவும் தாம் மறுத்து விட்டதாகவும் முடிவை எடுத்த பின்னர் போலியாக ஒரு பொது உடன்பாட்டிற்கு வர வேண்டிய தேவையில்லை என்று தான் கூறியதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் என்று தன்னிடம் பேசிய ரணில் பின்னர் தான் கூறவில்லை கூறுவது காதில் பூச்சுற்றுகின்ற செயல் அவரும் மைத்திரிபால சிறிசேனாவும் ஒன்றாக இணைந்துதான் இந்த நாடகத்தை ஆடுகின்றார்கள் இதற்கு முன்னரே ரணில் கூறியதுதான் இது இந்த மாவட்ட அபிவிருத்தி சபை என்பது ரணில் பெற்ற பிள்ளைதான் என்று அவர் கூறுகின்றார் இவ்வாறு கூறி மறுத்த பின்னரும் தமிழர் கூட்டமைப்பும் சி வி விக்னேஸ்வரனும் அமைதியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை கூட சந்திக்கு கொண்டு வந்து நிறுத்துவதுதான் ரணிலினுடைய நோக்கம் என்று இவர் கூறுகின்றார் ஆனால் இந்த இடத்தில் தமிழ் தலைவர்கள் சமஸ்தி என்று கேட்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலானவர்கள் மாவட்ட அபிவிருத்தி சபை என்று கூறுகின்றார்கள் இப்படி கூறுவதன் மூலமாக கேள்வி நிரம்பல் ஆகிய இரண்டும் எதிரெதிராக இருப்பது போன்ற நாடக காட்சியை உருவாக்கி பதினூன்று என்ற இடத்திற்கு மாவட்ட அபிவிருத்தி சபையும் வேண்டாம் சமஸ்டியும் வேண்டாம் பதினூன்றே போதும் அதுவே இந்தியா சொன்னது என்கின்ற இடத்திற்கு வருவதற்கு ஏற்ற வகையில் ஒருவர் நன்றாக கீழேயும் மற்றவர் மேலேயும் நிற்பது போன்ற இந்த நாடக காட்சி அரங்கேற இருக்கின்றது இதனுடைய இறுதி முடிவு பதிமூன்றாக வந்தாலே காணும் என்கின்ற இடத்திற்காக செட்டப் பண்ணப்பட்ட ஒரு நாடகமா என்கின்ற ஒரு கேள்வியையும் இந்த செய்திகள் ஏற்படுத்துவதாக இருக்கின்றது எனவேதான் தமிழ் தலைவர்கள் தமக்குள் பிளவுபட்டு நிற்கின்ற பொழுது சிங்கள தலைவர்கள் இதுபோன்ற ஒரு விவகாரத்தில் பதிமூன்றுடன் திருப்திப்படுவார்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும் அவர்கள் பதிமூன்றுடன் திருப்திப்படுவார்களாக இருந்தால் எதற்காக துட்டகைமுனுவும் விஜயபாகவும் விஜயமாகவும் பராக்கிரமமாகவும் தமிழர்களுக்கு எதிராக சண்டை போட வேண்டும் பதிமூன்றை விட கூட வைத்துக் அவர்கள் இருந்தார்கள் என்கின்ற வரலாற்றை ஏன் திருப்பி பார்த்தல் கூடாது சிங்கள தலைவர்களே இன்று தமிழர்களினுடைய இடத்தில் இருந்தால் இதை கேட்க மாட்டார்கள் இப்படி பிளவுபட்டு நடக்க மாட்டார்கள் என்று தமிழ் தலைவர்கள் மாற்றி சிந்திக்கின்ற ஒரு இடத்திற்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு உள்ளே இருக்கின்ற இந்த முரண்பாட்டை தீர்த்துக் கொள்வதற்கு வழி பிறக்கலாம் எனவே தமிழ் தலைவர்கள் தோல்வியடைந்த தலைவர்களாக இருக்கின்றவர்கள் மேலும் தோல்விக்கு செல்லாமல் காப்பாற்றிக் கொள்ள கடைசி கட்டமாக இதையாவது பயன்படுத்திக் கொள்வார்களா என்பதுதான் பார்ப்பாக இருக்கின்றது இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் ரவுகளை